ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் இருக்குது அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்க்கு நிலம் கொடுத்தது யாருன்னா பட்டியின சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு மிஸ்டர் மாதனுன்ட்டு ஒருத்தர் நபர் கொடுக்குறாரு அவர் தான் ஃபஸ்ட்டு பிரெசிடென்ட் அந்த ஊருக்கு எப்போது நைன்டீன் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதில் ஒரு பட்டியின சமூகத்துக்கு சேர்ந்த சேர்ந்த ஒரு பிரெசிடெண்ட் மிஸ்டர் மாதன் அவர் பேர் அவர் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஒரு நிலம் கொடுக்குறாரு அங்கே ஒரு ஸ்கூலும் கொடுக்குறாரு ஸ்கூலுக்கும் நிலம் கொடுக்குறாரு ஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்துடுது ஒரு ஸ்கூலும் கட்டப்படுது புரிஞ்சிச்சு அங்கே இது வரைக்கும் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு வந்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு வந்துவிட்டோம் நான் பேசின கதை நைன்டீன் தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த டிஎம்கே ஆட்சி இருக்கக்குள்ளே சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஈக்குவிட்டி இந்த உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறப்போ இந்த டைமில் இந்த தருணத்தில் விசிகேங்கிற ஒரு கட்சி விருதை சிறுத்தைகள் கட்சி வந்து தன்னோட கொடியை வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வெளியே நடணுங்கிறாங்க ஒரு கோரிக்கை ஏன் அங்கே கேட்குறாங்கன்னா அங்கே ஒரு நாலு கொடி இன்னும் இருக்குது வன்னியர் சங்கம் கொடி இருக்குது பாமக கொடி இருக்குது டிஎம்கே கொடி இருக்குது தேமுதிக கொடி இருக்குது இந்த நாலு பேரோட நாலு கட்சியோட கொடி அங்கே நிக்குது பிசி வந்து நாங்களும் எங்க கொடியை நட்டுக்கிறோம் கேட்குறாங்க மீதி சமூக ஆளுங்க இல்லை மீதி கட்சிக்காரங்க சொல்லணும் வாங்க தாராளமாக வைங்க ஒரு கொடி தான் நடுறீங்க நடுங்க கொடியே நிற்போம் அதான் சொல்லணும் ஆனால் இல்லை இங்க வித்தியாசமா வருது தன்னவே ஆண்ட பரம்பரைன்ட்டு நினைக்கிறவங்க ஆப்ஜெக்ட் பண்றாங்க சரி அவன் ஆப்ஜெக்ட் பண்ணுறான் அறியாமையில் பண்ணுறான் அவ்வளோதான் அறிவு வேலை செய்யுதுன்ட்டு அவங்க பண்றாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் அறிவு வேணும்ல போலீஸ்க்கு அறிவு வேணுமா இல்லையா ஆனால் எங்கே இது கொங்கு நாடாகணும்ல நம்ம தருமபுரி சேலத்தெல்லாம் கொங்கு நாடாகாமல் நாங்கள் இது எடுக்க மாட்டோம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோங்கிறத முடிவு தெளிவாக இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்ஸ் சிபிஐஎம் வந்து ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட்டு ஒரு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறாங்க மோதி மேலே இத்தனை குற்றங்கள் இருக்குது அவர் ஆமாம் ஸ்கேம் பண்ணியிருக்காரு பிஎம் கேர் ஃபண்டு தின்ட்டார் பல விஷயங்கள் பண்ணியிருக்கார் ரஃபேல் ஸ்கேம் இருக்கு ஃப்ரான்ஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்கு இந்த நாட்டில் நடக்காத ஊழல் நடக்காத ஹேட்ரை நடக்காத வன்மம் விற்காத பொருள் எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் நீரஜ் சோப்ரா அந்த கோல்டு மெடலெலாம் ஜெயிச்சா இருப்பாருங்க ஸ்பியர் வச்சுட்டு லவ்லினா அந்த பாக்ஸிங் கிளவுஸு அதை கூட மனதை வித்துவிட்டார் சீரியஸாக சொல்கிறேங்க விளையாட்டுக்கு சொல்ல அது கூட விற்றுட்டார் ஸோ சிபிஐஎம் வந்து ஒரு பெட்ரோல் விலை டீசல் விலை இதெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு சாதாரண மக்களால் வாழ முடியல ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஏதோனு ஒரு பதினேழு பட்டியல் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி ஒரு மேடையை போட்டு மக்கள் விசாரணை சொல்லி யாரோ ஒருத்தர் மோதி வேச மாதிரி ஒருத்தர் தாடி ஈடி வச்சு ஒருத்தர் நிற்க வச்சுட்டாங்க அது கேஸு அதுக்கேங்க கேஸ் ஆகும் இந்த நாட்டில் எங்கள் கமிஷனர் கிட்ட பிஜேபி ஆளுங்க வந்து வெட்டுறேன் குத்துறேன் பொண்ணை தூக்கிட்டு போகிறேன் சொன்னால் கூட எங்கள் சேலம் கமிஷனர் வந்து கேஸ் எல்லாம் போட முடியாது இதுக்குன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலே கேஸ் ஆச்சா கொங்கு நாடு எங்கள் சேலம் மிஸ்டர் சாய் தீபக் இல்லை கொடியெல்லாம் நடக்கூடாதுங்க போலீஸ் லட்டி சார்ஜ் இன்ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டில் இருந்தே ஒரு கட்சிக்காரங்க யார் அதுக்கு கொடி நடக்கூடாதுங்கிற ஆப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க ஒரு பில்டிங்கில் இருக்காங்க போலீஸ் பாதுகாப்போட சோடா பாட்டில் கல்லெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்காங்க போலீஸ் யார் மேலே லட்டி சார்ஜ் பண்ணுது பட்டியல சமூக மக்கள் மேலே லட்டி சார்ஜ் பண்ணுது கல் வீசி போட்டது யார் இவங்க இது நடக்கூடாது சொல்கிறவங்க போலீஸ் நடக்கூடாது சொல்லுது நான் கோர்ட்டில் போகிறேன் நான் பார்த்துக்குறேன் அது வேறு விஷயம் நீ யார் தம்பி சொல்கிறதுக்கு ஹூ ஆர் யூ டு சே தட்

இருபத்தி ஏழு பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு யார் பட்டியல சமூக சேர்ந்தவங்களுக்கு ஹூஆர் ரெஃப்யூஸ்ட் த ரைட்ஸ் ஒரு பேசிக் அடிப்படை ரைட் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ரெஃப்யூஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு நாலு கோடி நிற்கிது எப்படி அஞ்சாவது கோடி நிற்க போடுறதுக்கு அங்கே வேணும்னு சொல்ல முடியும் உங்களால் எந்த சட்டம் சொல்லுது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நூறு பேர் ஏதோ சொல்கிறதுக்காக நீ தலையாட்டிகிட்டு இருப்பீங்களா மெஜாரிட்டி பாப்புலேஷன் எதை சொல்லுதுன்னா தலையாட்டுவீங்களா வாட் இஸ் அ கலெக்டர் டூயிங்கு இதே தர்மபுரி எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு இருக்குது ஸ்டான்சாமி ஸ்டாச்சுவும் கொங்கு நாடோட பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் சிட்டியில் இங்கே என்னங்க நடக்குது இது கேட்டால் நாங்கள் சோஷியல் ஜஸ்டிஸோட இது மட்டும் சொல்லுவோன்ட்டு டிஎம்கே ஹாஸ் கிவன் அப்புங்க டிஎம்கே ஹஸ் கிவன் அப் சேலம் மாதிரி இடத்தெல்லாம் விட்டாங்க அவங்க கம்ப்ளீட்டாக என்ன இபிஎஸ் முதல்ல பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க வாட் இபிஎஸ் வாஸ் டூயிங் அர்லியர் அதே தான் கண்டினியூ ஆகிட்டு வெரி சாரி டு திஸ் வெரி சாரி டு திஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏங்க ஒரு ஒரு சமூகத்துக்காரங்க இது ஆக்சுவலி இப்போ இஷ்யூவாக இல்லை இப்போது இப்போ இட் இஸ் பிட்வீன் த இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மாறிடுச்சு இது இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மாறிடுச்சு நீ எந்த அடிப்படையில் எனக்கு ரெஃப்யூஸ் பண்ணுற ஏன்னா நான் ஒரு ஒரு சமூகத்தில் வந்து என்னை டேக் பண்ணிட்டேன் நான் அந்த சமூகத்துக்காரன்னு சொல்லிட்டு ரைட்ஸை எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஏன் கேஸ் புக் பண்ணல சார் மிஸ்டர் அபினவ் வை ஹாஸ் அ கேஸ் நாட் பீன் புக் அண்ட்ர எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஒருத்தர் அங்கேருந்து கல் எடுத்து அடிக்கிறான் அது எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வராது போடல மனுஷன் போடல நீ இஷ்டம் அப்படி தான் பண்ணுவேங்கிறார் தீஸ் ஆர் டெரிபிள் டைம்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் என்னோட சேலம் நான் பிறந்த பூமி இது நான் இந்த வாழ்ந்த பூமி இதை வேஸ்ட் ஆகுறதை நான் பார்க்க மாட்டேன் இஸ் அ வார்னிங் முட்டிஞ்செலவுக்கு சண்டை போடுவேன் இதை முட்டிஞ்சளவுக்கு இந்த ஹேட்ரடை இந்த டிஸ்கிரிமினேஷனை இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும் ஆர்டிஐ ரெடி பண்ணிட்டேன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெடியாக வருகிறேன் ரெடியாக இருங்க